அப்பமும் முட்டைக்கறியும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் சரவணன். நம்ம வால்பாறை டு அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப அழகான, சேம் டைம் ரொம்ப ஆபத்தான ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த ரோடு. இது வந்து வால்பாறை போட் ஹவுஸ். கிட்டத்தட்ட 90% ஒர்க் முடிஞ்சுது, 2 இயர்ஸ் முன்னாடியே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. வால்பாறையிலேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து ஸ்டான்மோர் அப்படிங்கிற ஸ்டாப்பு. இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். அங்கேருந்து மாதா கோயில் ஸ்டாப்பு. இந்த ரோட்டுக்கு மேலே போனோம்னா அங்கே மாணிக்கா அப்படிங்கிற ஒரு சில எஸ்டேட்ஸ் இருக்குது மேலே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பழைய வால்பாறை அப்படிங்கிற ஸ்டாப் இது. முன்னாடி இதுதான் வால்பாறையாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் தூரத்துக்கு காப்பி போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் டீ எஸ்டேட் தான் இருக்கும். ஒரு சில இடங்களில் மட்டும் காப்பி போட்டிருப்பாங்க. இது வந்து வரட்டுப்பாறை எஸ்டேட். இது இதில் ரைட் சைடு போனோம்னா வில்லோனி எஸ்டேட்டுக்கு போகலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். இங்கேருந்து இன்னும் சோலார் டேம் 11 கிலோமீட்டர் இருக்குது. மழை டைமில் இங்கேருந்தே டேம் வரைக்கும் தண்ணி இருக்கும். 11 கிலோமீட்டருக்குமே நம்ம லெஃப்ட் சைட் பார்த்தோம்னா தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து சேடல் டேம் அப்படிங்கிற எஸ்டேட். இது சோலார் டேமுக்கு முன்னாடி ஸ்டாப். இது சோலார் டேமுக்கு வந்துட்டோம். இது வந்து 1965 ஓப்பன் பண்ண டேம். இது டேமோட ஹைட் பார்த்தீங்கன்னா 216 அடி. சோலார் டேமுக்கு அடுத்து மலுக்கப்பாறை அப்படிங்கிற எஸ்டேட்டு. இதுதான் கேரளா தமிழ்நாடு பார்டரு. இங்கிருந்து கேரளா ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து மலுக்கப்பாறை செக் போஸ்ட்டு. நம்ம காரு பைக்கு அந்த மாதிரி தனியாக வர மாதிரி இருந்து இந்த இடத்துல டைம் என்ட்ரி பண்ணிட்டு தான் போகணும். இங்கே டைம் என்ட்ரி பண்ணி ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம வாழைச்சால் செக் போஸ்ட்டுக்கு போயிருக்கணும். அது ஏன் அப்படின்னா, நம்ம காட்டுக்குள்ளே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, காட்டுக்குள்ளே எங்கேயும் இறங்கி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அதிகமான மிருகங்கள் இருக்கீங்க. ஸோ நம்ம சேஃப்டிக்காக தான் இந்த ரூல் மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே இவங்க கொடுக்குற டைம்லேருந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம அந்த செக் போஸ்ட்டை ரீச் பண்ணியிருக்கணும்.
ஸோ இந்த செக் போஸ்ட்டை தாண்டிட்டோம்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி திக் ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும். அங்கே கீழே தெரிகிறது பார்த்தீங்கன்னா லோயர் சோலையார் டேமுடைய தண்ணி அது. இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற இடத்துக்கு பேர் வந்து தோட்டப்புறா வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வால்பாறை டு சாலக்குடிக்கு வந்து ரெண்டு பஸ்ஸு தான் மாறி மாறி போகும், கேரளா பஸ்ஸு. தமிழ்நாடு பஸ் இருந்துச்சு பட் இப்போ அது இல்லை. ஸோ இப்போ அது இன்னொரு பஸ்ஸு தான் நம்ம ஆப்போசிட்டில் போகுது. வர்ற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு ஆஃபீஸ் இருக்கும். ஆஃபீஸ் அப்புறம் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கு உண்டான குவார்ட்டர்ஸ் இதெல்லாம் இருக்கும். இது வந்து புளியிலப்பாறை அப்படிங்கிற இடம். இது இங்கே வந்து பஸ் ஒரு 15 மினிட்ஸ் நிப்பாட்டுவாங்க டீ சாப்பிட்டு போகிறதுக்காக. அதை தாண்டி கொஞ்ச தூரம் வந்தது வாழைச்சால் செக் போஸ்ட் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம கார் பைக்கில் வர மாதிரி இருந்து அந்த இடத்துல தான் வந்து நம்ம என்ட்ரி பண்ணோம். ஸோ இங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு ஃபால்ஸ் இருக்குது, இங்கேயும் இந்த பாட்டி நம்ம ஃபால்ஸ் போகிறதுனா போயிட்டு வரலாம். அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு சின்னதாக இந்த ஒரு ஃபால்ஸ் இருக்கும். பட் இங்கே மழை கம்மியாக இருக்கிறதுனால தண்ணி கம்மியாக இருக்குது, மழை டைமில் பார்க்க நல்லாயிருக்கும் இடம். ஓகே, இப்போ அதிரப்பள்ளி வந்துட்டோம். இங்கே ஏதாவது சாப்பிட்டு நம்ம ஃபால்ஸ் பார்க்க போகலாம். நான் ஒரு அப்பமும் முட்டைக்கறியும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். த டிக்கெட் கவுண்ட்ரு. இங்கே பெரியவங்களுக்கு 50 ரூபா, ஸ்டூடெண்ட்ஸ்னால் 15 ரூபா, சின்ன பசங்களுக்கு 10 ரூபா, அப்புறம் கேமரா வீடியோ கேமரா அதுக்கெல்லாம் தனி சார்ஜஸ் இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ள நடந்து போகணும். குழந்தை பார்த்துட்டு பயந்து ஓடி வர்றாங்க. அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது மேலேருந்து அருவியை பார்க்குறது.
சீசன் இல்லாதனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, இல்லைன்னா ரொம்ப அதிகமாக தண்ணி வரும். இப்போ இந்த வழியாக கீழே போய் பார்க்கலாம், கீழேருந்து அருவியை பார்க்கலாம். இங்கே வார்னிங் போர்டு வச்சுருக்காங்க, இங்கே ஈவினிங் 5 o'clock மேலே கீழே பர்மிஷன் கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த ஹார்ட் பேஷண்ட் ரொம்ப வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போக சொல்லி போட்டிருக்காங்க, ஏன்னா ரொம்ப டெப்த்தாக இருக்கும். ஸோ கீழே போயிடலாம், மேலே ஏறி வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதிரப்பள்ளி வந்து திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட் கேரளாவை சேர்ந்தது. இந்த ஃபால்ஸோட ஹைட் வந்து 82 feet இருக்குது, 82 feet. மழை கம்மியாக இருக்கிறனால தான் தண்ணி கம்மியாக இருக்குது, இல்லைன்னா அந்த அந்த சைடு ஃபுல்லாமே தண்ணி வரும், இவ்வளோ தூரத்தே நிற்க முடியாது, அந்தளவுக்கு சாரல் இருக்கும். இந்த டைமில் வயசானவங்க குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும், ஏன்னா ஃபுல்லாக பாறையாக இருக்குது, நம்மளாலே நடக்க முடியாது. இந்த ஸ்கூல்லேருந்து டூர் கூட்டிகிட்டு வர்றாங்கன்னு நினைக்கிறேன், நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.